எல்லாத்துக்கும் வணக்கம். நான் ஜெயப்பிரகாஷ் மிஸ்ரா இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்க போறோம். கமெண்ட் பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைக்குள்ளாகும் அப்படின்றதுக்காக ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்காக எனக்கு உரிமை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மனநிலைக்கு போக வேண்டாம். இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கையா கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. இந்த வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பொழுது நீங்க சர்ச்சை கிழிச்சே அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து கணிச்சிருப்பீங்க, அதை தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இதை பத்தி நீங்க பேசியே ஆகணும், இவங்களுக்குள்ள உள்ள வேற்றுமையை நீங்க போக்குற மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அந்த வாய்ப்பளித்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிப்போம். அதாவது இன்னைக்கு 1992 இடிக்கப்பட்ட பாபர் மசூதி அங்க ராமர் கோயில் இருந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லி வழக்கு போயிட்டு இருக்கு. காலகட்டத்தில் நம்மளும் இடையில ஒரு வேற்றுமை ஏற்படுது. இந்தியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மதசார்பற்ற நாடு அப்படின்றது வெளிவாக்கில் பேச்சுவார்த்தையில் இருந்தாலும் உள்ள இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதுக்காக ஒரு சமநிலையான வீடியோ மட்டும் இல்லாமல் இந்த பாபர் மசூதி எப்படிலாம் இடிக்கப்பட்டது, இது வந்து தெரியாதவங்களுக்கு பாபர் மசூதியோட பிரச்சனை என்ன அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எல்லாத்துக்கும் வணக்கம், நான் ஜெயப்பிரகாஷ் பேசுகிறேன். சரி, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க அதிகபட்சமே வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க அப்படின்றது ஒரு கணிக்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரிஞ்சு உண்மையாகவே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தி அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போகணும்னா வச்சிங்களேன் ஒரு ஏக்கரா அப்படின்னு சொல்லி வச்சிங்களேன் குறிப்பிட்டு சொல்ல போகலாம். இந்த ஒரு ஏக்கரால் இந்துக்களால் நம்ம போடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது விஷ்ணுவோட அவதாரமான ராமர் வந்து அங்கே தான் பிறந்தார், அயோத்தியில் தான் பிறந்தார் வளர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்களால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பாபர் வந்து ஆட்சி செஞ்ச காலகட்டத்தில் அதாவது என்ன சொல்றது பட்டான் போர்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு அங்க வந்து அந்த பாபர் வந்து மசூதி கட்டினார், பாபரே வந்து மசூதி கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுறது மட்டும் இல்லாம பாபர் மசூதி இருந்தது எல்லாத்துக்குமே உலகறிஞ்சு உண்மையாவே இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்துக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து பாபருக்கு வரத்துக்கு முன்னாடி ராமரோட கோயில் இருந்திருக்கு, அதை இடிச்சுட்டு தான் மசூதி கட்டினீங்க அப்படின்ற ஒரு காரணத்தை எல்லாருமே வந்து வர வதந்தி கிளம்புறது மட்டும் இல்லாம அது உண்மையா கூட இருக்கலாம். இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு காரணத்தை வச்சுட்டு அந்த சொல்ல வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த மசூதி இடிக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் ரெண்டு மூணு ட்ரைலாம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1992 பாபர் மசூதி இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்க 200,000 இந்துக்கள் வந்து அந்த இடத்துல கூடினதாகவும் அப்பொழுது வந்து அந்த மசூதி தாக்கப்பட்டதாகவும் இந்த நியூஸ் பரவுது. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கேட்ட மற்ற நாடுகளில் இருக்க இஸ்லாமியர்கள் வந்து அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கோயில் இடிச்சது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். பாகிஸ்தானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விஷ்ணுவோட மிகப்பெரிய கோயில் இருந்து இடிச்சதா எல்லாத்துக்குமே தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்பொழுது வந்து அந்த இடம் வந்து வெற்றிடமாக இருக்கிறதுனால எந்த கோயில் கட்டலாம் அப்படின்றது தான் கேஸாக போயிட்டு இருக்கு, பயங்கர கேஸாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது நிலையில் மறுபடியும் அதாவது போன கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி வந்து தீர்ப்பளிக்கியிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த இடத்துல ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பளிக்கியிருந்தாங்க நம்ம உச்சநீதிமன்றம். இந்த நிலையில் இந்த வருடம் வந்துருச்சு, இப்போ கொரோனா காலகட்டம்னா போய் சமூக இடங்களில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டு நம்மளால முன்வைக்கக்கூடிய வழக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே இருக்கு. இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஃபுல்லாக பார்க்கறது மட்டும் இல்லாமல் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது உலகெங்கும் எல்லாத்தையுமே செக்யூரிட்டி போட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு நம்பகத்தன்மையான விஷயம். பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், மக்கள் கூடிய அனைத்து இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பாதுகாப்பு, அது உச்சக்கட்ட பாதுகாப்பு போலீஸ்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது ஒரு உண்மை. அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு நியூஸ் பழங்காலத்திலே வந்து புதஞ்சு கிடக்குது அப்படின்றத உண்மை. 1500 பாபரால் கட்டப்பட்ட மசூதி 1992 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 400 வருடங்களுக்கு பின்பு இடிக்கப்பட்டதுனால இந்த சர்ச்சை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இந்துக்கள். அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்லியல் ஆய்வாளர்களால் கல்வெட்டுகள் மட்டும் இல்லாமல் சாட்சிகள் மட்டும் இல்லாமல் எல்லாமே நாங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு ஒப்படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலையும் சொல்லுது. இதில் வந்து நாம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது இறைவன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் ஐம்புலங்கள் அதை பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் இருக்குல்ல அதுதான் அவர்களுக்கு இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் உணர்த்தினாலும் நாம் வந்து என்றைக்குமே புரிஞ்சு போவது கிடையாது. சில ஒவ்வொருத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதில் இஸ்லாமியர்களுக்கு வந்து அல்லாஹ் மேல் நம்பிக்கை, இந்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களோட தெய்வங்கள் மேல் நம்பிக்கை, கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இயேசு மேல் நம்பிக்கை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தையின் மூலிமா தான் இறைவன் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அறிஞர்கள் வந்து கட்டினாலும் நம்மளுக்கு புரியாது அப்படின்றது ஒரு உண்மையாகவே இருக்குது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து இந்த வேற்றுமை இந்த ஏன்னா வேறுபாடு அப்படின்ற பட்சத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி உச்சநீதிமன்றம் வந்து வழக்கு வந்து தீர்ப்பு வழங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட கோரிக்கையாக இருக்குது. இது மாதிரி நீ உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினா எப்படி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சில பேர் சொல்கிறாங்க, நான் சொல்லலை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதாவது பாதி நிலங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கும் பாதி நிலங்கள் இந்துக்களுக்கும் பிரித்து கொடுத்தா சரி சமமாக போகும், அவங்களுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை ஏற்படாது அப்படின்றத உண்மையாகவே இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்படியே
இதனால தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை புரட்சிகளை விழுகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு அச்சத்தோடு இருக்காங்க. அந்த அச்சத்தையும் நீக்கி மக்களுக்கு இந்த வேற்றுப்பாடு இருக்கக்கூடாது, இந்தியா அப்படின்றது மாசுபட்ட நாடு அப்படின்றது உணர்த்தணும் அப்படின்றது இந்தியாவுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் எல்லாருமே மன்னிச்சுக்கணும். இது இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். இன்னைக்கு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, இது மாதிரி நிறைய பார்க்கணும் முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தம்பி பற்றி பேச அப்படின்னா நாளைக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னென்ன கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு அதாவது கம்யூனிகேஷன் பற்றி பற்றி சொல்லி பார்த்துருப்பேன். இன்னைக்கு சொல்றது ரொம்ப டேஞ்சர்னு சொல்றேன். இந்த நாள் பார்த்துக்கோ. நன்றி, வணக்கம்.